ஹலோ வீவர்ஸ், ஆயிரம் முறை தொடர்ந்து நீங்கள் பிரதோஷ தினத்தன்று சிவபெருமான வழிபாடு செய்து பெற்றுக்கொண்ட புண்ணியத்தை நாளைய ஒரே நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான, மீண்டும் தேடினாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான சனி பிரதோஷ நாளாகத்தான் நாளைய நாளானது வந்திருக்குங்க. நாளைய நாள் வெறும் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயம் மற்றும் வெற்றிலை வைத்து இந்த சின்னதாக வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். நீங்கள் எது நினைச்சிங்களோ அது உங்களுக்கு உடனடியாக கைக்கூடி வரக்கூடுங்க. ஒரு சிலருக்கு ஓரிரு நாட்களிலேயே நீங்கள் நினச்சது சாத்தியமாகலாம். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாட்களுக்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மனதார நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா மிக மிக விரைவிலேயே நீங்கள் வைத்த பிரார்த்தனைக்கான பலனும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு. ஸோ நாளைய நாளை தவற விட்டுறாதீங்க. எனவே நம்முடைய தலையெழுத்தியை மாற்றி அமைத்து தரக்கூடிய அந்த ஒரு 5 நிமிடமானது நாளைய தினத்தில் எப்போது வரப்போகிறது, மேலும் வெற்றிலை மற்றும் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து எப்படி நம்ம பூஜைகளை முறைப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17/8/2024 சனிக்கிழமை அன்று தான் சனி பிரதோஷமாக வந்திருக்குங்க. பொதுவாகவே சாதாரணமாக மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்றே நீங்கள் சிவனுடைய கோவிலுக்கு சென்று வந்தால் நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு விருப்பப்படி அப்படியே நடக்க கொடுங்க. அதுலேயும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்னா இதற்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா அதீத சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக தொடர்ந்து வரக்கூடிய 1000 பிரதோஷ தினத்தன்று நீங்கள் சிவனுடைய கோவிலுக்கு சென்று சிவபெருமான வழிபாடு செய்து பெற்றுக்கொண்ட புண்ணியத்தை நாளைய ஒரே நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இந்த சனி மகா பிரதோஷ தினத்தன்று நீங்கள் வழிபாடு செய்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நாளை வந்திருக்கக்கூடிய சனி பிரதோஷமானது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு பிரதோஷம் அப்படின்னா சரியாக பார்த்தீங்கன்னா பிரதோஷ பூஜை அப்படின்னா கோவில்களில் 4:30 மணியில் இருந்து 6 மணி வரையிலான இந்த நேரம் தான் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் சரியாக பார்த்தீங்கன்னா 5:35 மணியில் இருந்து 5:40 மணி வரையிலான இந்த நேர காலத்தில் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி சின்னதாக இந்த பூஜைகளை நம்ம செய்ய போகிறோம். பொதுவாகவே வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடியது. ஒரு சுபமான நம்ம எந்த விஷயங்களை தொடங்குவதாக இருந்தாலுமே வெற்றிலை பாக்கு வச்சு நம்ம பூஜைகள் செய்வோம் இல்லையா. அப்படி செய்கின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயமானது நமக்கு முழுமையாக வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வெற்றிலை வைத்து தான் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்துட்டு வரப்போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கனவுகளும் ஆசைகளும் இருக்குங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நாம் எதிர்பார்க்காதவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். அது சிலருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு நடக்காமல் கூட இருக்குங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசைகள் நிச்சயமாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாளைய நாளை தவற வச்சாதீங்க. நாளைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மனதார சிவன் கிட்ட சொல்லி இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் படுத்தலைன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நீங்கள் காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாளை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பாக தொடங்கலாம். பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் செய்துட்டு வரலாங்க. மாலை நேரம் சிவனுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வரலாங்க. வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சரியாக பார்த்தீங்கன்னா மாலை நேரம் 5:35 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய படம், அதே போல் பார்வதி தேவிக்கு உரிய படம் ஏதாவது சிலைகள் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கோங்க. பிறகு ஒரு வில்வ இலையை பார்த்தீங்கன்னா எடுத்து மாலையாக கட்டி இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அணிவித்து விடுங்க. ஏன்னா வில்வ இலை எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது வில்வ இலை. ஸோ வில்வ இலையை கொண்டு நம்ம மாலை கட்டி அணிவிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுடைய தட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அதாவது பித்தளை தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வில்வேலையை கொட்டி பரப்பி வச்சுட்டு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக அகல் விளக்கோ இல்லைனா காமாட்சி விளக்கையோ வைத்து நீங்கள் தாராளமாக தீபத்தை ஏற்றி வைக்கலாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடவுளுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு
உங்களுடைய வலது உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலையை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம், அதாவது தங்க கலரில் இருக்கும் இல்லையா, நல்லா நபகுச்சுக்கோங்க. இது எந்த 5 ரூபாய் வேண்டுமென்றாலும் வைக்கலாம், ஆனாலுமே தங்க கலரில் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயம் வைப்பது இன்னுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு முழுமையான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அந்த தங்க கலரில் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து அந்த வெற்றிலையில் வச்சுட்டு அதிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் குங்குமத்தையும் தொட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா கிளியாமல் மெதுவாக பார்த்தீங்கன்னா அப்படியே மடித்து நீங்கள் வந்து சிவனுடைய பாதத்திற்கு கீழாக வச்சுருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து இடது கையால் அதை நீங்கள் மூடிக்கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பங்கள் எது நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் மனதாராக அந்த சிவன்கிட்ட சொல்லிட்டு வாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து இந்த பூஜைகளை செய்யுங்க. அதே போல் திருமண பாக்கியம் உங்களுக்கு கைகூடி வரணும், எனக்கு மனதுக்கு பிடித்தமான ஒரு நல்ல வேலையானது எனக்கு அமையணும், நான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதிட்டு இருக்கேன், இதில் நான் வந்து கிளியர் பண்ணணும், பாஸ் ஆகணும், எனக்கு நல்ல படிக்கக்கூடிய ஆற்றலை கொடு, எனக்கு தன்னம்பிக்கை கொடு அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடு, ரொம்பவே கடினமாக உழைக்கிறேன் ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியாக முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை மனதார அந்த சிவன்கிட்ட சொல்லிட்டு ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 108 முறை நீங்க அந்த வெற்றிலையை உங்களுடைய உள்ளங்கையால வைத்து கொண்டு நீங்க இந்த திருமந்திரத்தை உச்சரித்த பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா சிவனுடைய பாதத்திற்கு கீழாக வச்சிடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த வெற்றிலையை பூஜை அறையில் நீங்க வச்சிடுங்க. பிறகு நீங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பிரார்த்தனை எப்போது நிறைவேறுதோ அப்போது அந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்தை சிவபெருமானுடைய கோவிலுடைய உண்டியலில் போட்டுட்டு அந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா யாருடைய காலும் படாத இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே போட்டுருங்க, இல்லைன்னா நீர்நிலைகளில் கூட பார்த்தீங்கன்னா விடலாம், உங்களுடைய விருப்பம் தாங்க. ஸோ இப்படி நீங்கள் செஞ்சுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறிய பிறகு சிவனை நீங்கள் வழிபாடு செய்து கொண்ட பிறகு 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் 5 பேருக்கு இல்லைன்னா நீங்களே செஞ்சுட்டு போய் கோவில்களில் பிரசாதமாக கூட கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறிய உடனேயே ஒரு 3 பேருக்காவது நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாங்க. இல்லைனா கடைகளில் வாங்கிட்டு வந்த உணவு பொட்டலத்தை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானமாக நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க. இப்படி செய்துட்டு வருவதன் மூலமாக நீங்கள் நினைச்சது அப்படியே உங்களுக்கு பரிபூர்ணமாக முழுமையாக நடக்க ஆரம்பிக்குங்க. எளிமையாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் பால், தயிர், பஞ்சாமிர்தம், இது போன்ற எரு, கரும்பு சாறு, இது போன்ற பொருட்களையும் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து அங்கு நீங்க விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில இந்த ஒரு பிரதோஷம் வந்திருப்பதன் காரணத்தால பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் தீர ஆரம்பிக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா மகர ராசி, மீனராசி, கும்பராசி இந்த 3 ராசிக்காரர்களும் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதத்தை வச்சுட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. இப்படி நீங்க செய்துட்டு வருவதன் மூலமாக 7.5 சனியுடைய தாக்கமும் பாதிப்பும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சனி பிரதோஷத்துல நந்தியை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகக்கூடிய சகல விதமான துன்பங்களும் விலக ஆரம்பிக்கும். 7.5 சனி அஷ்டம சனி நடப்பவர்கள் சனி நாள் வரக்கூடிய துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு கோவிலுக்கு செல்ல வேண்டுங்க. கிரகதோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறையும், பஞ்சமா பாவங்களும் நீங்கி சிவன் அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. சனி மகா பிரதோஷ நாள்ல நம்ம இருக்கக்கூடிய விரதமானது 1000 சாதாரண தின பிரதோஷ பலனை நமக்கு முழுமையாக பெற்றுத்தரக்கூடும். சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோமசுக்த பிரதர்சனம் செய்வதால் ஒரு வருடத்துக்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும், சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. இப்போது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும், நாளை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சனி மகா பிரதோஷமானது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான பிரதோஷ நாளை
பார்த்தீங்கன்னா தவற விச்சாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு புண்ணியமானது கிடைக்கக்கூடும். நீங்கள் நினச்சது நடக்க ஆரம்பிக்குங்க. அதே போல் எளிமையாக ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி வெற்றிலை வைத்து அதில் 5 ரூபாய் நாணயத்தோடு மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் மடித்து நீங்கள் பொட்டலம் கட்டி அதை நீங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க. நீங்கள் நினச்சது எப்போது நிறைவேறுதோ அதன் பிறகு அந்த பொட்டலத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை கோவில் உண்டியலில் போட்டுட்டு அன்றைய தினத்தில் ஒரு 3 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.